வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ரவுண்டு போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது ஒரு இதை ரவுண்டு போட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காதங்க. இது வந்து உங்களோட இன்டர்நெட் யூசேஜ், ஓகேங்களா? இன்டர்நெட் டெய்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதாவது நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க திடீர்னுட்டு, உங்களுக்கு வந்து 1.5 GB தான் நீங்கள் வந்து இன்டர்நெட் போட்டிருப்பீங்க, ஆனால் வந்து திடீர்னுட்டு 1.5 GB காலி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன இது, நம்ம யூஸ் பண்ணவே இல்லை காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஓகே, அது எந்த இதனால காலியாச்சு, எது யூஸ் பண்ணனால காலியாச்சுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர்னு *1 to 1*9 இது *1 to 3 இந்த மாதிரி பேலன்ஸை செக் பண்ணி உங்களோட இன்டர்நெட் யூசேஜ் விகிதத்தை பார்க்கறதை விட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் இன்டர்நெட் யூசேஜை ஈஸியாக பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நான் 45 MB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 1.5 GB இருக்குது, ஆனால் 45 MB தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து எனக்கு டிஸ்பிளேல தெரியுது. இதுவே நான் இனிமேல் யூஸ் பண்ண இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நான் 1.5 GB தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் 1.3 GB யூஸ் பண்ணாலும் இதில் 1.3 GB உழுந்துடும். அப்போ நான் வந்து ஐயோ என்னை முடிய போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான தேவையான ஏதாவது பார்க்க வேண்டியது இருந்தால் மட்டுமே பார்ப்பேன். மற்றபடி இந்த மாதிரி தேவையில்லாத மோஜி வீடியோ அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன். முக்கியமாக ஏதாவது ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோக்கள் இருந்தால் பார்ப்பேன், ஓகேங்களா? அப்போ வந்து இது வந்து உங்களுக்கே பயனுள்ள அப்ளிகேஷன் அமையும். இந்த அப்ளிகேஷன் எதில் கிடைக்குன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது, ஓகேங்களா? இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த டேட்டா கவுண்டர் விட்ஜெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் அடிச்சு இதில் டைப் பண்ணாலே போதுமானது, டேட்டா கவுண்டர் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே வரக்கூடிய அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனாக தான் இருக்கும், ஓகேங்களா? என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ அந்த அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, கலர் மாறி இருக்குது, ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், ஓகே? இதான் இப்போ வந்து நான் டெய்லி இன்றைக்கி வந்து 45 MB தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 1.5 GB, ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து மந்த்லி பார்த்துக்கலாம், வீக்லி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? டெய்லி பார்த்துக்கலாம், ஓகே? டெய்லி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், ஒவ்வொரு டேட் வரையாக பார்த்துக்கலாம் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணணும், ஓகே? இதை கிளிக் பண்ணால் யூடியூப்பில் வந்து நான் 13 MB யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? குரோமில் 9 MB யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே? பிக்சல் லேபில் 7.22 MB யூஸ் பண்ணியிருக்கேன், மோஜில் 5 MB யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக இதில் டுடேங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சலாம். இல்லை திஸ் வீக்குங்கிறத ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து நீங்கள் வந்து எதை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து, ஓ இந்த அப்ளிகேஷனில் தான் நமக்கு வந்து 1 MB குறையுது, இந்த அப்ளிகேஷனில் தான் நமக்கு வந்து 1 GB முடிஞ்சிருது ஈஸியாக அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கங்கிறத தெளிவாக துல்லியமாக காமிச்சது, ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் மேக்ஸிமம் செலவிடுறேன் அப்படிங்கிறதுனால 783 MB இந்த வாரத்தில் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, ஏன்னா நான் வந்து என்னடா ஒரு செல்லை வச்சுக்கிட்டு வாரத்துலேயே 783 MB தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக பிசியில் தான் யூஸ் பண்ணுறது, செல்லை எப்பமாக தான் யூஸ் பண்ணுறது. அதனால் பார்த்துக்கிட்டேன் இந்த அப்ளிகேஷன் இந்த விட்ஜெட் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக அமையும். இப்போ ஓகே பாருங்கள், இந்த 45 MB.94 MB இருக்குது இப்போ பாருங்கள். நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு யூடியூப்பை ப்ளே பண்ணி பார்க்குறேன்னா ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நான் உங்களுக்கு கண் கூடையே காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன், ஓகே? ஓகே, மெரினாவில் கடற்கரை காணவில்லை, சத்யம் நியூஸ், ஓகேங்களா? அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், வீடியோ அழகாக வரும். गूगल पे पर 6 पेमेंट करके ये देखो बैट बॉल वाला रिवॉर्ड भी मिला है. ओके ओके पुजारा, हेल्प पे. ओके, இவே இவ்ளோ இவ்ளோ ப்ளேயா இருக்கு, இதுக்காக எவ்வளவு எம்பி செலவு இருக்கு அப்படிங்கறத நம்ம *123 ஸ்டார் அசம் மாதிரி *123 அப்படினே அடிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அப்ளிகேஷன்ல சும்மா போய் பார்த்தால இப்ப 45.94 MB யூஸ் பண்ணிந்தே. இப்ப அத கிளிக் பண்ணி பாக்கும்போது 48.79 MB, அப்போ 6.73 MB. இப்போ வந்து இந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணதில் 3 MB எனக்கு வந்து போயிருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க, இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து 48.79 MB மாறிடுச்சு, ஓகேங்களா? அப்போ பாருங்கள் உங்களோட எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கங்கிறத ஈஸியாக கணக்கு எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் தான், ஓகேவா? சூப்பராக அமையும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயோ 1.5 GB ஈஸியாக போயிடுச்சு, 2 GB இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு, 4 GB வச்சுருந்தேன் பாது இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வழிவகை செய்யாமல் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டு வருகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.